ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ஐ எம் குரூட் அப்படின்ற ஒரு ஷார்ட் வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் August 15 டிஸ்னி ப்ளஸில் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. அதுக்கான டீசர் ட்ரெய்லரையும் பார்த்தீங்கன்னா மார்வல் அஃபிஷியல் என்டர்டைன்மெண்ட் சேனல்லே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்பவே கலர்ஃபுல்லாக நல்லா ஜாலியாக இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே கம்மியான ஒரு எபிசோட்ஸ் தான். அதாவது என்ன சொல்கிறது, அவங்களே சொல்லியிருப்பாங்க, அதாவது இந்த ஐஎம் குரூட்ன்றது ஒரு கம்மியான ஷார்ட்ஸ், 10-15 minutes தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மேன் வர்சஸ் பி எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்களே, 10-15 minutes. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஐஎம் குரூட்டோட வெப்சீரிஸ் இருக்கும். அவங்களே அந்த ஷார்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது 10-15 minutes தான் இந்த சீரீஸில் எபிசோட்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. முதல் 5 episodes பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்த 5 episodes பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வருஷத்தோட எண்டிங்கில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே கம்மியான சீரீஸ் தான், எபிசோட் தான். ஸோ ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணுற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மா காமிச்சிருக்காங்க. ஸோ இதோட ஸ்டோரி அவுட்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூட் இருக்கார்ல, அவர் உலகத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு தான் இந்த ஸ்டோரியை சொல்ல போகிறாங்க. அதாவது கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி Vol. 2 பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த Vol. 2 முடிஞ்சக்கப்புறம் நம்ம குரூட் பார்த்திங்கன்னா பேபி குரூட் தானே இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த ராவேஜர் கூட சேர்ந்து அவர் உலகத்தில் என்னென்ன பண்ணார் அப்படின்றத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு அனிமேட்டட் ஸ்டைலில் நமக்கு காட்ட போகிறாங்க. ஸோ சீரீஸ் ஃபுல்லாகவே அனிமேட்டட் தான், லைவ் ஆக்ஷன் பற்றி எதுவுமே இருக்காது. மேபி ராக்கெட்டை வேணால் காட்டலாம், மிச்சபடி ஸ்டார் லார்ட் இவங்கெல்லாம் காமிப்பாங்களாம் கேட்டியமாக கண்டிப்பாக காட்ட மாட்டாங்க. நம்ம குரூட்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த சீரீஸ் இருக்க போது. ஸோ இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம டிஸ்னி கிட்ஸுக்காகவே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ வர எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. Thor: Love and Thunder மூவி பார்த்துருப்பீங்க, கிட்ஸுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸை கொடுத்துருந்தாங்க சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த ஐஎம் குரூட்டோட சீரீஸ் கிட்ஸுக்கான ஒரு ஃபோக்கஸ்டாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த சீரீஸ் இருக்க போது கண்டிப்பாக கிட்ஸுக்கு இந்த சீரீஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்மளும் பார்ப்போம், நம்ம பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. 10-15 minutes இருந்தால் என்ன, அதுவும் MCU ப்ராஜெக்ட் தானே. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம், August 15 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நம்ம குரூட் பார்த்தீங்கன்னா அந்த ராவேஜர் ஷிப்பில் போய் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இந்த சீரீஸை காட்ட போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த அவசரமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல் அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.